கோயம்புத்தூரில் தான் கதை களம் நடக்கிறது. ஸோ கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன அப்படின்னா, நானும் கோயம்புத்தூர் தான், எங்கள் ஹோம் டவுன் கோயம்புத்தூர். நாங்கள் மலையாளியாக இருந்தாலும் வந்து பிறந்த வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். அண்ட் கார்த்திக் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா லொக்கேஷன்லேருந்து எல்லாமே, ஏன்னா நான் படித்து வளர்ந்த இடம், எனக்கு வந்து ஒவ்வொரு எவ்ரி கார்னர் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர். ஸோ கார்த்திக் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் சொல்லும்போது, ஓகே இங்கே ஷூட் பண்ணலாம், இங்கே ஷூட் பண்ணலாம். நிறைய இடத்துல சேலஞ்சிங்காக இருக்குது, பிகாஸ் ஒரு சீக்வன்ஸ் வந்து நாங்கள் நைட் ஷூட் பண்ணும்போது மெயின் ரோடில், அதாவது இங்கே மவுண்ட் சென்னையில் மவுண்டன் மாதிரி அவினாஷி ரோட் கோயம்புத்தூரில் அங்கே ஷூட் பண்ணோம். வித்தின் 2 or 3 hours ஒரு சேசிங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம். அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் சீன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. அதே போல் அந்த டைம்குள்ளார ஷூட் பண்ணோம். அப்புறம் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. என்னென்னா நிறையா பிரெயின் ஸ்ட்ராமிங், நிறையா டைம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ரெயின் பிளேஸ் அ பிக் ரோல் இன் திஸ் மூவி. அப்போது மேஜர் ஒரு 10 days பக்கத்தில் வந்து ரெயின் எஃபெக்டில் ஒர்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடியும் நான் ரெயின் எஃபெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து என்னென்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அதில் ரெயின் சீக்வன்ஸில் சும்மா டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ கேமரா வந்து ஸ்டெடியாக இல்லாமல் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஒவ்வொரு, அதாவது ஒரு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நம்ம வந்து அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் கூட நிற்கணும். அது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கார்த்திக் வந்து கிளியராக இருந்தாங்க என்ன வேணும்னா, இதுதான் வேணும் அப்படிங்கும்போது. ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம என்ன விஷுவல்ஸ் நம்ம எடுத்தாலும் அதை வந்து ஒரு அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணுற ஒரு டைரக்டர் இருந்தால் தான் வந்து அது வந்து நம்ம நம்ம ஒர்க்கு வெளியே தெரியும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது தெளிவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து டைரக்ஷன் டீமாக இருந்தாலும் சரி, எல்லாரோட டீம் அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, என்னோடய டீம் பற்றி நான் சொல்லியாகணும். என்னோடய அசோசியேட்ஸ் சுரேஷாக இருந்தாலும் சரி, வாஞ்சிநாதன், அசிஸ்டன்ட்ஸ் டிஜோ, கார்த்திக், அலெக்சிஸ், இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டைம், ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப கம்மியான நாளில் நம்ம ஷூட் பண்ணுறதுனால வந்து லாட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணி ஆகணும். லைட்டிங் பண்ணுறது இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு எல்லாமே. என்னென்னா இவங்களோட கோஆப்ரேஷன் வந்து, இப்போ நான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட எல்லாமே நான் வேல்யூ பண்ணுவேன். இட்ஸ் அ டீம் ஒர்க் அல்டிமேட்லி. எல்லாரோட இன்புட் அதுக்கு வந்து படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக அது எடுத்து ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து இவங்க சைட்லேருந்து வந்தது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டீம் ஒர்க். ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் மட்டுமா இல்லாமல் இதெல்லாம் வந்து என்னோட படம் அப்படின்னு சொல்லி மியூசிக்கில் இருந்தாலும், விஎஃப்எக்ஸில் இருந்தாலும், எல்லாத்துலேயும் எடிட்டிங்கில் இருந்தாலும், எல்லாத்துலேயும் நம்மளோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் வந்து தைரியமாக சொல்லலாம். ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ கிளியராக இருந்தது. அது அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். ஒரு 2 hours வந்து ஒரு ஒரு அவுட் அண்ட் அவுட் கிரிப்பிங் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். ப்ரொடக்ஷன் சைடை பற்றி சொல்லணுன்னா, மணி அங்கிள் ஹிஸ் சச் அ கிரேட் பர்சன். நான் ஐவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அவரோட அப்ரோச்சும் சரி, அதுதான் கார்த்திக் கிட்ட வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சுது அந்த குவாலிட்டிஸ். அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிகண்டன், அவரை பற்றி சொல்லி ஆகணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூட நின்று ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஜேக்ஸ் மியூசிக் கம்போசர். சினிமாட்டோகிராஃபி வந்து டைமிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, மியூசிக் அது வந்து அப்படியே பேக்கப் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு போச்சு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து கேமரா ஒர்க்கோ இல்லை மியூசிக்கோ தனியாக தெரியல. அண்ட் ஈவன் எடிட்டிங், அண்ணாவை பற்றி சொல்லி ஆகணும். நான் வந்து பொதுவாக எடிட்டிங்கில் உட்கார மாட்டேன் அண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது. எனக்கு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பார்க்கும்போது. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஒவ்வொரு ஐடியாஸ் கொண்டு வந்து ட்ரெய்லரோ டீசரோ இல்லை ஏதோ ஒரு மோஷன் போஸ்டரோ காமிக்கும்போது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்கும் அவரோட ஐடியாஸ். ஸோ அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நான் கிட்ட. அண்ட் ரொம்ப பொறுமைசாலி, எனக்கு அந்த பொறுமை சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல ஒரு இதாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் குட். இந்த படம் வந்து ரொம்ப ஹாப்பியாக, நம்மளோட எஃபர்ட் வந்து நம்ம பண்ணது வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் வரும்போது ப்ரிவியூவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.